அகத்தியர் ஜோதிடம். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 1 தேதிகளிலிருந்து 30 தேதிகள் வரைக்கும் பிறந்தவங்க, 1 to 30 பிறந்த தேதிகள் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய அந்த தேதிகளின் அடிப்படையில் அவர்களுடைய உடல் அமைப்பை பொறுத்து அவர்களுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படும், அந்த நோய்களுக்கான உணவு முறைகள் என்ன, மருந்துன்னு சொல்வதை விட உணவு முறைகள், ஏன்னா நோயே வந்து நமக்கு வருதுன்னா கூட உணவு முறைகள் மூலமாக அந்த நோய்களை நம்மளால் தீர்த்துக்க முடியும். அப்போ உணவே மருந்து. இப்போ இந்த விஷயத்தை தான் பார்த்திங்கன்னா, நம்முடைய மகான் திருவள்ளுவர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஐயா இந்த மருந்து அப்படின்றக்குள்ள ஒரு தலைப்பில் 95வது அதிகாரத்தில் அதில் நிறைய அந்த ஒரு குரல் சொல்லியிருக்கார். என்ன குரல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அதில் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு அந்த வியாதி என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறணும், அது வந்திருக்கக்கூடிய வியாதி என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு அடுத்தபடியாக அது வந்த காரணத்தை முதல்ல தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு பொருத்தமான ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுத்து அதற்கான உணவு முறைகளை அதற்கான சிகிச்சையில் நம்ம எடுக்கும்போது அந்த நோய் நம்மை விட்டு அகலும் என்பது தான் அதனுடைய கருத்து. அதைத்தான் வந்து நோய் நாடி நோய் முதல் நாடி அது ஏன் வந்துச்சு அப்படின்னு நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. பட் இந்த அடிப்படையில் நம்ம எடுக்கும்போது இப்போ ஒவ்வொருத்தருடைய எண்களை நாம் பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு இந்த 2ஆம் எண், இந்த 2ஆம் எண் அப்படி சொல்லக்கூடியது வந்து நவகிரகத்தில் சந்திர பகவானுக்கு உரிய ஒரு எண். அப்புறம் சந்திரன் அப்படின்னாலே ஒரு மென்மையான ஒரு குணத்தை கொண்ட ஒரு எண் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த சந்திரன் ஆதிக்கத்தை கொண்ட எண்கள் எது எது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா, 2, 11, 20, 29 இந்த எண்கள் எல்லாம் சந்திரனின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய எண்கள். பட் இந்த எண்கள் பிறந்தவர்கள் மேக்சிமம் கொஞ்சம் ஒரு மென்மையான குணத்தை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளவர்கள் அவங்க. இப்போ இவங்களுடைய அமைப்பு எடுக்கும்போது இவங்களுக்கு என்னென்ன ஒரு விதமான நோய்கள் ஏற்படும் அப்படின்ற சப்ஜெக்ட் தான் நாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய பிரச்சனை நிறையா இருக்குது. ஒரு ஜீரணக்கருவிகள், உடலில் இருக்கக்கூடிய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஜீரணக்கருவிகள் எது இருக்கோ அதிலெல்லாம் அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மலச்சிக்கல் இருக்கும் அவங்களுக்கு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அவங்க சரியான ஒரு உணவு முறைகளை பராமரிக்கவில்லை என்றால், அதே மாதிரி முக்கியமாக வந்து உடல் உழைப்பு ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு வந்து. இந்த உடல் உழைப்பு இவங்களுக்கு முக்கியமாக இல்லை அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் இந்த சர்க்கரை வியாதி வரக்கூடிய டயபெட்டிஸ் பேஷண்ட் எல்லாமே இந்த 2, 11, 20, 29 உள்ளவங்களுக்கு தான் முக்கியமாக தாக்குது அவங்கள. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க சரியான ஒரு உடற்பயிற்சி இல்லாதது, சரியான முறையில் அவங்கள உடலை பாதுகாப்பாக பேணி காக்காமல் ஒரு நடைப்பயிற்சி இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னால இவங்களுக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா, ஜீரணம் சம்மந்தப்பட்ட அந்த கணையம் சார்ந்த பகுதிகள் நிறையா வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இவங்க நல்லா உழைக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா வந்து யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மூச்சு பயிற்சிகளை இவங்க முக்கியமாக வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கடைபிடித்து வச்சுக்கிறணும். அப்போ ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும் அப்படின்னு நான் ஒரு சொன்னேன் இல்லை, ஜீரணம் சம்மந்தப்பட்ட. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இவங்க முக்கியமாக வந்து கண்ணில் எப்போது ஒரு பிரச்சனை வந்துக்கினே இருக்கும் உங்களுக்கு. கண்ணில் நீர் வடிகிறது, நீர்த்தன்மைகள் வந்து கண்ணிலிருந்து ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இவங்களுக்கு உண்டு. அதனால் முக்கியமாக வந்து இவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால், நீர் சார்ந்த உணவுகளை இவங்க எப்போவுமே கையில் அதிகமாக எடுத்துக்கணும். அப்போ நீர் சார்ந்த உணவுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், முள்ளங்கி அது நீர் சார்ந்த உணவு, அதே மாதிரி வந்து வெண்டைக்காய், பூசணிக்காய், அதே மாதிரி பீட்ரூட்டு அவங்க கூட எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். பொன்னாங்கண்ணி கீரை கூட அவங்களுக்கு ஒன்றாம் பிறந்தவங்க கூட சொல்லியிருந்தேன், பொன்னாங்கண்ணி கீரை 2ஆம் பிறந்தவங்களுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு கண் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு உண்டு. அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீக்கக்கூடிய அமைப்பும் இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு உண்டு. அப்போ அவங்க என்ன பண்ணலாம், பழங்களில் வந்து ஒரு நல்ல ஒரு நீர் சார்ந்த ஒரு பழங்களை வந்து நல்லா அவங்க வாங்கி சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள் உடம்புல வந்து வரவே வராது. அப்போ இதை நாம் வந்து முக்கியமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி பழங்களில் பார்த்தா திராட்சை பழம் அதிகமாக பயன்படுத்தலாம், பப்பாளி பழம் பயன்படுத்தலாம், வாழைப்பழம் பயன்படுத்தலாம். இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்தும் போது இந்த உணவு முறைகளில் வந்து இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இவங்களுடைய உடம்பு ஒரு நல்ல நிலையில் சீராக இருந்து எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் கடைசி வரைக்கும் வாழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. முக்கியமாக கவனிக்க வேண்டிய மறுபடியும் சொல்கிறேன், ஜீரணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கரெக்டாக பார்த்துக்கணும், சாப்பிட்டு
கரெக்டாக மோஷன் போதா அப்படின்றது முக்கியம் அவங்க எடுத்துனா. அதில் வந்து பிரச்சனை ஆச்சுனால இவங்களுக்கு எல்லா வியாதிகளுமே இவங்க உடம்புல வந்து வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்குங்க. இந்த உணவு முறையில் கரெக்டாக கடைபிடிங்க, நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும்.